ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அயலான ஓட விட்டதா கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி இல்லையா ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு கம்பாரிசனை போட்டு பார்த்தலாம் முதல் மூணு நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ போன வருஷம் பொங்கலுக்கு விஜய் அஜித் ரெண்டு பேருடைய வாரசத்து நிவை படங்கள் வந்து தேட்டருக்கு வந்துச்சு ரனகலம் ஆயிடுச்சு ஸோ யார் வின்னர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரசிகர்களும் போட்டி போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு தனுஷோடைய கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனோட அயலான் படம் வந்து வந்திருக்கு ஸோ அது இல்லாமல் ஒன்று ஒரு சில படங்களும் வந்திருக்கு மிஷன் அப்படின்ற படமும் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படமும் ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே வந்து இல்லை ஸோ பொங்கல் ரேஸில் செம்ம சூடு பிடித்திருக்கக்கூடிய ரெண்டு படமுமே பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ முதல் நாளில் கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து ஏழு புள்ளி அஞ்சு கோடி தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு பதினாலு புள்ளி இருபது கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வைட் முதல் நாள் வந்து கேப்டன் மில்லர் வசூல் வச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூன்று கோடியும் வேர்ல்டு வைடு வந்து இருபத்தி ஆறு கோடியும் வந்து வசூலிச்சிருக்கு ஸோ மூணாவது நாளான லாஸ்ட் சண்டே தமிழ்நாட்டில் மட்டும் கேப்டன் மேலர் திரைப்படம் இருபது கோடி கிட்ட வந்து வசூலிச்சிருக்கு ஸோ வேர்ல்டு வைட் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து ஒட்டு மொத்தமாக வசூலிச்சிருக்கு ஸோ இதை படி பார்த்தா முதல் மூணு நாட்களில் தனுஷுடைய கேப்டன் மேலர் திரைப்படம் எழுபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து குவிச்சிருக்கு அப்படின்னா சொல்லணும் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வந்து தனுஷோட திரைப்படம் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து எட்டிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அயலாண் படமும் முதல் நாளில் நாலு கோடியும் தமிழ்நாட்டில் மட்டும் அப்புறம் வந்து வேர்ல்டு வைட் ஒன்பது கோடியும் வசூலிச்சிருக்கு ரெண்டாவது நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு புள்ளி அஞ்சு கோடியும் வேர்ல்டு வைட் பதினாறு பதினேழு கோடி ரூபா கிட்டத்தட்ட வசூலிச்சிருக்கு ஸோ இதன்படி பார்த்தா மூணாவது நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஆடியன்ஸ் வந்து தன் வசம் வந்து இருந்திருக்காரு ஐலாண்ட் திரைப்படத்துடைய அது வெற்றின்னு சொல்லலாம் ஸோ கேப்டன் மில்லர் திரைப்படம் யங்ஸ்டர்ஸ் உடைய படமாகவும் ஸோ ஐலாந்து திரைப்படம் குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால பதிமூணு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு மூணாவது நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் உலக அளவுல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஸோ ஒட்டு வந்து மூணு நாள்ல ஐலாண்ட் படம் வந்து ஐம்பத்தி ஒரு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் பாக்ஸ் வசூல் வசூலிச்சிருக்கு ஸோ ஐலாண்ட் படத்துடைய வசூலை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தனுஷோடைய கேப்டன் மில்லர் திரைப்படம் அதிகப்படியாக வசூலிச்சிருந்தாலும் ரெண்டுமே வந்து தோற்களை ஒரு டீசெண்டான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ ரெண்டு ரெண்டு படத்துலேயும் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்